எல்லாருக்கும் வணக்கம். வழக்கு என் 18/9. இந்த படம் ஒரு ஹிமாலயன் சக்சஸ். காதல் அப்படின்னு ஒரு படத்தை கொடுத்து அந்த காதல் ஒரு கண்ணோட்டத்தையே மாற்றி ஒரு ட்ரெண்ட் செட்டரான டைரக்டர் தான் எங்கள் பாலாசக்திவேல். அவரோட பல வெற்றி படங்களை கொடுத்த லிங்குசாமி சார் ப்ரொடியூசராக வந்த இந்த காம்பினேஷன் தான் இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றி. அண்ட் யதார்த்தமான சோஷியல் ப்ராப்ளம்ஸை நல்லா எடுத்து காட்டியிருக்காரு. அண்ட் இவ்வளோ பெரிய படத்தில் எங்களை மாதிரி நியூ கமர்ஸ் அறிமுகப்படுத்தி எங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு பாலாசக்திவேல் சரையும் லிங்குசாமி சரையும் இந்த டைமில் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் எவ்வளோ நல்ல படம் இருந்தாலும் அதை வந்து உங்களை மாதிரி ஆளுங்க தான் ஆதரவு கொடுத்து இந்த ப்ரெஸ் பீப்புள் தான் வந்து அதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறீங்க. அதை நீங்கள் மிக சிறப்பாக இந்த படத்துக்காக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்காக எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிக்கிறேன். அண்ட் என் டீம் மெம்பர்ஸ், எங்களோட மியூசிக் டைரக்டர், என்னோட மில்டன் சார், எங்கள் கேமராமேன் அண்ட் என் கூட நினைச்சவங்க எல்லாரும் வந்து நல்ல டீம் ஒர்க் பண்ணி இந்த படத்தை சக்சஸ் ஆக்கியிருக்காங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். இதுவேலாம் இந்த மாதிரி படத்தில் நான் நடிச்சிருந்தேன் இதுவுமே காரணமே கண்டியாது. நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தேன். இதுக்கு காரணம் கெஜான்றவர் என்னை கூட்டினு வந்து உனக்கு படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது வரியான்னு கேட்டார். அப்போ எனக்கு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. இது படம்னா எனக்கு என்னன்னு இது ஒரு இதுவாக தான் இருந்தால் படம் பார்ப்பேன், ஆனால் நடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இதெல்லாம் சக்தி கிடையாது என்ற ஒரு மேம்ல இருந்தேன். நான் அன்றைக்கி வந்து கெஜான் வந்து இந்த மாதிரி நடிக்கணும்னா பாலாஜி சார் கூப்பிட்றாரு, வரீங்களாம்மா, காதல் படம்லாம் எடுத்துக்கிறாரு அவர் தான்ட்டு. சரி, அப்போது ஒரு நாள் நான் கம்பெனியாண்ட போனேன். கம்பெனியாண்ட போனதுக்கு பாலாஜி சாரை பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டேன். ஆமாம், இப்படி நடித்து காமிக்கணும் அன்ட்டு ஒத்திகை பார்த்தாரு. அதே மாதிரி நான் நடித்து காமிச்சேன், அழுது. ஆனால் இந்த அளவுக்கு இந்த மாதிரி நான் இங்கே வந்து நான் நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லா நன்றியும் எங்கள் பாலாஜி சாருக்கு, எங்கள் லிங்குசாமி சாருக்கு, கேமராக்காருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என் கெஜானுக்கு நன்றி. நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தேன், ஆனால் இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல. இதுக்கு மேலே நான் கடவுளை என்ன வேண்டுறேன்னா, எங்கள் பாலாஜி சார் நிறைய படம் எடுக்கணும், நிறைய புகழும் பேரும் வாங்கணும், எனக்கு நான் சந்தோஷப்படணும். நான் ரெண்டு பொண்ணுங்களை வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன பசங்க. அதுக்காக நான் கடவுளெல்லாம் பிரார்த்தனை பண்ணுறேன், என் பாலாஜி சார் நல்ல மாதிரியே வாழணும், நல்ல பேர் புகழமாக வாழ்ந்து எல்லார் மனசில் பூந்து கடவுளை பார்க்குறேன்னா நம்ம கடவுளை போய் கையெடுத்து கும்பிட்றோம். இன்னைக்கு நேர்மையாக பார்க்குறேனாக்கா பாலாஜி சாரை தான் கையெடுத்து கும்பிடணும். எங்களுக்கு எல்லாமே இது பண்ணதெல்லாம் அவர் தான். இந்த அளவுக்கு இங்கே வந்து நான் நிற்கிற தகுதி கூட எனக்கு கிடையாது, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தேன் நான். இன்னைக்கு நாலு பேர் புகழமாக வந்திருக்கிறேன்னா எங்கள் பாலாஜி சாருக்கும் இவருக்கும் தான், கேமராக்காருக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கள் சாமியாருக்கு நிறைய படம் எடுக்கணும். அவங்க எனக்கு இதுவெல்லாம் எனக்கு பேச தெரியாது, நான் எங்கேயோ இல்லை. எல்லாருக்கும் வணக்கம் சார். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலாஜி சக்திவேல் சார் அவர்களுக்கும், இங்குசாமி சார் அவர்களுக்கும், சுபாஷ் சந்திரபோஸ் சார் அவர்களுக்கும், 5D கேமராவில் படம் பண்ண விஜய் மில்டன் சார் அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சில நான் இந்த படத்தில் வாய்ப்பு கேட்டு வரும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், மேலே தான் இருக்குது சாரோட ஆஃபீஸை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து சிவகுமார் சார் தான் இருந்தார், ஸ்டில்லு வாங்கினார். ஓகேங்க, உங்களை கூப்பிடுறோம் அப்படின்னாரு. சரி, நம்ம மைண்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு வச்சு நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் மைண்ட்லேயே தான் இருந்தேன், நான் சரி கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிவகுமார் சாருக்கு நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வந்து ஒரு சின்ன கேரக்டருக்கே வந்துட்டு எப்படி அவங்களோட ஆக்டிங்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவார். சும்மாலாம் வந்து கூட்டில் அடிக்க வச்சிட மாட்டார். நான் முடி வளர்த்தேன், தாடி வளர்த்தேன், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நாளைக்கு வந்து எதுவும் என்கிட்ட சொல்லக்கூடாது, சாருக்கு ஓகேன்னா மட்டும்தான் நீங்கள் இந்த கேரக்டரில் பண்ண முடியும், அதனால் நீங்கள் வந்துட்டு எதுனாலும் ஓகேவா இருங்க அப்படின்னு சொன்னார். கடைசி நாள் நாளைக்கு ஷூட்டிங்லாம் இன்றைக்கி தான் நான் டைரக்டர் சாரையே பார்த்தேன், அது வரைக்கும் நான் அவரை பார்த்ததே கிடையாது. பார்த்து முதல் நாள் ஷூட்டிங்கில் போயிட்டு நாங்கள் நின்றுட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு நாள் ஆல்ரெடி டைலாக்லாம் ஓகே, எல்லாம் ரெடியாக இருந்தது. சார் வந்துட்டு அங்கே வந்து எதிர்ப்பு வந்து நின்னாங்க. அவரை பார்த்த உடனே கொஞ்சம் டென்ஷன் ஆகிப்போச்சு.
ஆனால் அது டைலாக்லாம் மறந்துடுமா சொல்கிறேன். ஆனால் சார் வந்து என்னோட தோல் மேலே கை போட்டு, அவர் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர், அவர் அவர் கூப்பிட்டாருங்க வாங்க அப்படின்னாரு. உங்களை நான் வீடியோ இதில் பார்த்துருக்கேன், நான் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது, ஃப்ரெண்ட்லி அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக அவர் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரீயாக சாதாரணமாக அந்த கேரக்டர் எப்படியோ அதே மாதிரி வந்துட்டு எனக்கு இதுவாக இருந்தது. அப்புறம் வந்து சுரேஷ் சார் சொன்னார் என்கிட்ட, உங்களோட கேரக்டருக்கு நிறைய பேர் செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சரி இவரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களோட அந்த படத்தில் அவங்களோட வழிப்புலாம் நான் பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், சுரேஷ் சார், சிவாங்கர் சார், சிவகுமார் சார், ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க, அப்புறம் லிங்கிசாமி சார், அவங்களோட கூட இருந்தவங்க சம்பத் சார், எனக்கு நிறைய அவங்களோட நிறைய பேர் பேரில் எனக்கு தெரியல. நீ பிறந்தது இந்த ஊருக்காவது தெரிஞ்சிருக்கட்டும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஆனால் நான் எங்கள் ஊருக்கு மட்டும் தெரியணும்னு நினச்சேன், ஆனால் அந்த உலகளவில் தெரிய வைப்பாருன்றது எனக்கு தெரியவே தெரியாது. எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் அளவுக்கு கொண்டு வந்து பாலாஜி சக்திவேல் சார், இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணார், டெக்கன் கோனிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறார், என்னடா தமிழ் படத்துக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னு இன்னைக்கு சொன்னாங்க, இன்னும் தமிழ் படத்துக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னு என்ன கிணத்து அப்படின்னு கேட்டேன். ஆமாண்டா, எங்கள் பெங்களூரில் வந்து ஒரு தமிழ் படத்துக்கு இவ்வளோ ஸ்டார்லாம் கொடுத்ததே கிடையாது, என்ன படம் தான் இன்றைக்கி நான் உடனடியாக பார்த்து உனக்கு ஃபோன் பண்ணுறேன், என்ன அப்படின்னா படத்தில் அவ்வளோ பெரிய இல்லை, நீ படம் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன், நீ கண்டிப்பாக எனக்கு ஈவினிங் நான் உனக்கு கால் பண்ணுறேன். நான் உண்மையிலே இந்த சரியான ஒரு பரபரப்பில் இருக்குதுடா, ஏன்னா இந்த தமிழ் சினிமாவிலேயும் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தது இல்லை, எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாம் கூட போயிட்டு வந்துட்டு என்னடா படம் சூப்பராக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது, யாருமே பேசுகிறாங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் பாலாஜி சக்திவேல் சாரோட ஒவ்வொரு கேரக்டர்லையும் அவர் தான் வாழ்ந்துருக்காரு. இவர் நடிச்சிருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு, இவர் நடிச்சிருக்காரு சொல்கிறத கூட ஒவ்வொரு கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் எப்படி இவர் இப்படி தான் இருக்கிறார், பாலாஜி சக்திவேல் சார் மயிலில் இருந்து தான் அவர் அங்கே வாழ்ந்துருக்கிறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. ஒரு சாதாரணமான நான் ஒரு சூழி பகுதியில் பீவாபுரம் பண்ணுறவோ, ஆனால் இந்த படத்துக்கு நான் வந்து நடிப்பேன்ட்டு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. இந்த படத்தை நடித்தது நாங்கள் கஷ்டப்பட்டோன்னு சொல்கிறத உடைய பாலாஜி சார் கஷ்டப்பட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு பக்குவமாக அவ்வளோ அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த படத்தை எடுத்தாரு. ஆனால் இப்போ நாங்கள் பார்த்து படம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத விட நீங்கள் பார்த்து படம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது தான் இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த படம் நல்லா இன்னும் அதிகமாக வெற்றியோடு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் அதிகமாக ஆசைப்பட்றோம். இந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பாலா சாருக்கு ரொம்ப நன்றி, லிங்கசாமி சாருக்கு ரொம்ப நன்றி, மில்டன் சாருக்கு ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த அளவுக்கு நான் பேசுவேன், இந்த அளவுக்கு நிற்பேன்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இந்த படம் இதுக்கு கூட ரொம்ப அதிகமாக வரணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்பட்றோம். நன்றி சார். பொதுவாகவே மேடையில் பேசுறதுங்கிறது வந்து எனக்கு வராது. எனக்கு என்ன பேசுறேன்னு தெரியல. என்னுடைய உணர்வுகளை நான் பதியணும் அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாது, இது உள்ளார்த்தமான என்னுடைய இங்கிருந்து வர ஒரு உணர்வு. அதை நீங்கள் வந்து எந்த கலாச்சாரம் தமிழ் கலாச்சாரத்தில் அது கிடையாது அப்படின்லாம் பார்க்காம, இது எவ்வளவு பெரிய ஒரு இது எவ்வளவு இந்த படம் எடுக்கிறதுங்கிறது வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயமாக தெரியல. அதை கொண்டு செல்கிற உங்களை நான் வந்து லிங்கசாமியும் உங்களையும் நான் வந்து என் உணர்வுகளை பதிவு செய்யணும்னு சொன்னால் ஒரே விஷயந்தான். லிங்கசாமி நான் நெல்லுங்க சத்தியம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஊரில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு சென்னைக்கு ஓடி வந்தவன் தான். நான்
இங்கே வந்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் சேர்ந்து படித்து காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்காக ஓடி வந்தவன் தான் நான். அதில் வந்து சேர முடியாமல் ரெண்டு வருஷமாக ஹோட்டல்லலாம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு வீட்டில் வந்து வேணாம் வேணான்னு சொன்னால் கூட கேட்காம நான் வந்து சென்னையை சேர்ந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு தெரியல, பெயிண்டிங் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சாபு சார்கிட்ட வந்து ஆர்ட் டைரக்ஷன் ஜாயின் பண்ணி, அதாவது நான் வந்து நான் ஒரு வழிபோக்கன், நான் வந்து ஒரு வழிபோக்கன், சாதாரண ஒரு ஆள் தான். என்னை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தி காதல் படத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னை மிகப்பெரிய, அதாவது நான் வந்து சினிமாவில் ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஒரு ரஜினி சார் படம் ஒர்க் பண்ண முடியல, கமல் சார் ஒர்க் படம் ஒர்க் பண்ண முடியலன்னு நான் ஒரு நாள் கூட வருத்தப்பட்டது கிடையாது. நான் வந்து காதல் படத்திலிருந்து காதல் கல்லூரி தவமாய் தவமிருந்த படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வாழ்க்கையின் 18 ரொம்ப நல்லா வந்திருக்குது அப்படின்னும் போது எனக்கு வந்து இனிமேல் நான் ஆர்டரேஷன் பண்ணலைனாலும் மனப்பூர்வமாக நான் வருத்தப்படவே மாட்டேன். இது உண்மையாக நான் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு 4 படம் நல்ல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு வந்து எனக்கு போதும், உண்மையிலே எனக்கு ஆர்டரேஷன் போதும். இன்னும் வந்து பெரிய படங்கள் பண்ணணும், நிறைய சம்பாதிக்கணும், அந்த மாதிரிலாம் ஆசைப்படலை. என்னை இந்த அளவுக்கு, அதாவது இந்த நான் சென்னைக்கு ஓடி வந்த இந்த 20 வருஷத்தில் நான் என்ன எப்படி இருப்பேன்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு இந்த 20 வருஷமாக சென்னையில் நான் இருக்கிறத தவிர ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. பாலாஜி சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இங்கே பேசுகிறதுக்கும் நான் சினிமாவில் இருக்கிறதுக்கும் நான் இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு எல்லாமே காரணமாக இருக்கிறது பாலாஜி சார் தான். இந்த வழக்கையின் 18 படத்தை எடுத்த நம்ம லிங்கசாமி சாருக்கும் பாலாஜி சாருக்கும், அதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த மில்டன் சாருக்கும், மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள்லேருந்து நடிகர்கள் நடிகைகள் எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வந்து அடுத்த படம் இல்லைனாலும் நான் வருத்தப்படவே மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு நான் ரிலாக்ஸ் ஆகியிருக்கேன். ஆனால் எவ்வளோ பெரிய படம் கொடுத்தாலும் என்னால் ஒர்க் பண்ண முடியும், ஆனால் அது பண்ணுறமா இல்லையாங்கிறது எனக்கு தேவையில்லை. பாலாஜி சாரோட படத்துக்கு அவர் சார் கூப்பிட்டாருன்னா அடுத்த படத்துக்கு நான் ஒர்க் பண்ணுவேன். மற்றபடி எனக்கு வந்து வேறு படங்கள் ஒர்க் பண்ணுன்ற ஒரு அப்படியெல்லாம் எனக்கு ஒரு எண்ணம் எதுவும் எனக்கு பெருசாக இல்லை. நிறைய என்ன எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனமாக கூட தெரியலாம். நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் வந்து ஆர்டரேஷன் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தெரிஞ்சு செய்யலை, சார்கிட்ட வந்து நான் ஒரு ஸ்கூல் மாதிரி நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவர்கிட்ட நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான், அவ்வளோதானே தவிர நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன்னு தவிர நான் ஒரு ஆர்டரேட்டராக பேசலை. எல்லாருக்கும் வணக்கம்.